ஆயிரத்தில் ஒருவன் படத்துல தப்பிச்சு போன சோழ இளவரசனை யாரும் ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போற வழியெல்லாம் ஒரு ஏழு டிராப் வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. அஞ்சாவது டிராப்பான புதைக்குழி, அதாவது சன்செட் சன்ரைஸ்ல மேல நடராஜன் சார் வரும், அந்த நடராஜன் சாரோட ஷேடோல நம்ம அப்படியே ஹீரோ அப்புறம் ரெண்டு ஹீரோயின் ரெண்டு பேர் சேர்ந்து ஓடுவாங்க. அவங்க ஓடும் பொழுது பாத்தீங்க அந்த ஷேடோ போயிடும், அது நைட் டைம் ஆயிரும், அதனால ஹீரோவும் ரெண்டு ஹீரோயும் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க ஸ்டே பண்ணும் பொழுது ஒரு உருவம் நைட்டு மனத்துல இருந்து கீழே குதிச்சு வேகமா ஓடும். இந்த உருவத்தை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ரெண்டு ஹீரோயினும் சோழர்கள் வாழ்ந்த கிராமத்தை கடைசி அடையும் பொழுதும் இந்த உருவத்தை வந்து காட்டுவாங்க. ஆனா இந்த உருவம் வந்து யாரு அப்படிங்கறத இந்த படத்துல ரிவீல் பண்ணாமே விட்டுருப்பாங்க. முடி நிறைய இருக்கு இந்த படத்துல வர இந்த தேவர் தான் இந்த உருவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த தேவருக்கும் இந்த உருவத்துக்கு சம்பந்தமே இல்ல. இந்த தேவர் வந்து முடி நிறைய வச்சிருப்பாரு, ஆனா இவரால் நடக்க கூட முடியாது, பொறுமையா தான் வருவாரு, பேசுறதே பொறுமையா தான் பேசுவாரு. ஆனா இந்த உருவம் மரத்துல இருந்து குதிச்சு ஜம்ப் பண்ணும், அதுக்கப்புறம் ஓடும் அப்படிங்கிறப்ப இந்த தேவருக்கும் இந்த உருவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆயிரத்தி ஒருவன் டூ எடுக்க போறதா இந்த படத்தோட டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. மேபி இந்த மரத்துல இருந்து குதிச்சு ஓடின இந்த உருவமும் சோழர்கள் கிராமத்தை அரைஞ்ச வாட்டி காட்டப்படுற இந்த உருவமும் தனுசா கூட இருக்கலாம். ஆயிரத்தி ஒருவன் பார்ட் டூல